இந்த குரு சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார். வாழ்நாள் முழுவதுமே இந்த பலனை கொடுக்கக்கூடியவராக குரு சனி செயல்படுவார். பொதுவாகவே குருவுக்கும் சனிக்கும் ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் குரு இருக்கக்கூடிய இடமும் அது வாங்கிடக்கூடிய சாரமும் அது பார்வையிடக்கூடிய பார்வையும் ஸோ இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ குரு சனி மட்டும் என்ன மாதிரியான பலன்களை மகரம் கும்பம் மீனத்துக்கு கோச்சாரத்திலும் சரி ஜாதகத்துக்கும் சரி. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு எடுத்துக்கிட்டோம், ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை எடுத்துக்கணும். இப்போ வந்து மகர ராசிக்கும் சரி லக்னத்துக்கு வந்து நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கணும், ராசிக்கு கோச்சாரத்தை பார்த்துக்கணும். இப்போ கோச்சாரத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இந்த குரு சனி என்ன மாதிரி பண்ண போகிறார்? மிக முக்கியமாக இந்த குரு வந்து மகரத்துக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், மற்றும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகளுக்கும் வீரியஸ்தானத்துக்குரியவராக செயல்படுவார் குரு. ஆனால் சனி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உயிர்ஸ்தானம், மகரத்துக்கு உயிர்ஸ்தானமாக வரக்கூடியவர் தான் சனி. ஆனால் அந்த குருவோட சனி சேரும்போது அந்த சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல அமரும்போது குரு சமநிலையிலும், குரு சமநிலையிலும் அங்கே சனி வந்து ஆட்சி பெற்று பலமான நிலையில் இருப்பார். அப்போ வந்து குடும்பஸ்தானம் வந்து பலம் பெறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், மற்றும் உங்களுடைய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அப்போ வந்து மூன்று அப்படின்றது டெக்னாலஜி ஓரியன்டான கம்பெனிஸ் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது, இல்லை ஐடி சம்மந்தமான ஃபீல்டு. இன்னும் புதன் வந்து பலமாக இருக்கும்போது அந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்துவார். நம்ம இங்கே குரு சனி மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ இங்கே மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடியது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இந்த குரு செயல்படுவார், மற்றும் முயற்சியால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், டெக்னாலஜி ஓரியன்டாகவும் வாய்ப்பு கொடுப்பார். அந்த மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். அப்போ வந்து மகரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க இளைய சகோதரிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது, கடுமையான வெறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு எந்த வித வெறுப்பையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பீக்கில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க கோடீஸ்வரனாக பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்பட பார்த்து குருவோடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மகரத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து அக்கம் பக்கத்தில் எவ்வளோ பெரிய பீக்கிலனா இருக்கட்டும், அப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அவர் அவரோட சொத்து ஒரு 5 கோடி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 5 கோடி இருக்கட்டுமே, நான் என்னாலையும் ஒரு 20 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வர சொல்லும். அவர் திறமையால் வந்திருக்காரு, நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருப்பேன், அவரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவரை பற்றியான ஒப்பீனியன் வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும். உண்மையிலே உங்களுக்கு கெடுதலே செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கிங்களா, எந்த ஒரு சூழ்நிலையும் இதை மகரத்தில் பிறந்தவர்கள் செஞ்சிடவே கூடாது. ஏன்னா அக்கம்பக்கத்தில் குறிக்கக்கூடியவர் வந்து குருவாக வருகிறார், வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடியவராக வர்றாரு. அப்போ அக்கம்பக்கத்தினுடைய அந்த முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சி எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம் மட்டும் நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பக்கத்தில் இருக்கவங்களும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அப்புறம் உங்களுடைய இளைய சகோதரிடமும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார். இப்போ இந்த மகரத்துக்கு கும்பம் என்ன மாதிரி நல்லது செய்வார்? இப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடும்பஸ்தானத்துக்குரியவராக வருவார். அது ஒரு ஆண் ராசி கும்பராசி, மகர ராசி ஒரு பெண் ராசி. ஆனால் பெண் ராசியில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வேற ஒரு டாபிக். ஸோ அப்போ வந்து மகரத்துக்கு கும்பம் குடும்பஸ்தானத்துக்குரியவராக வருவார். அந்த குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு பணம் எந்த வழியிலேருந்து வரப்போகுதுன்றதை காட்டக்கூடிய இடமா இருக்கும். இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்துங்க. அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு மூத்த சகோதரராகவும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடியவராகவும் குரு செயல்படுவார். ஆனால் இந்த சனி இந்த கும்பத்துக்கு இந்த குரு ஆப்போனண்டாக வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் அந்த இடத்துல சமநிலையில் இருப்பார் கும்பமனையில் மட்டுமே. அப்போ அந்த சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த குருவும் சனியும் பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவராக செயல்படுவார்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த குரு வந்து லாபங்கள், பணம், குடும்பஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், உங்களுடைய இரண்டாவது பெரிய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த பதினொன்றாம் இடம். அப்போ அந்த குருவும் சனியும் சேர்ந்து பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடியவராக செயல்படுவார்கள். 11ஆம் இடத்துல மட்டும் லக்னாதிபதி அமரும்போது உங்களுக்கு தங்கம் சம்பந்தமான சேர்க்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மஞ்சளை குறிக்கக்கூடிய நேரம் தான் குரு. அது சார்ந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக வந்து சனி வந்து இரும்பு எண்ணெய் சம்பந்தமான தொழிலுக்குரியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வக்கீலை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியவராக வருவார். அப்போ ரெண்டில் இருக்கு பார்த்து வாக்குஸ்தானத்தில் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய தொழில்னு பார்த்து வக்கீலாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நேர்மையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி.
இப்போ குருவும் சனியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமரும்போது உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலமா வருமானங்கள் கிடைக்கும். அதாவது வருமானம்னா அவர் கொடுப்பார், பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாருன்னு நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாதுங்க. அவர் மூலிமா அவருடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சூழ்நிலையிலும் மூத்த சகோதரர்கிட்ட வெறுப்பை வெளிப்படுத்தாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கிட்ட எந்த வித ஒரு எதிர்மறை பலன்களையும் எதிர்மறையான ஒரு வார்த்தையும் அவரை வந்து சொல்லிடக்கூடாது. கும்பராசியில் பிறந்தவர்கள் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் ரொம்ப பாசமாக இருக்கணும். முக்கியமாக வந்து தங்கம் சேர்க்கையை சேர்வதற்கு முடிஞ்ச வரைக்கும் அதை அந்த அது சார்ந்த விஷயங்களை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். மஞ்சளை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். ஆனால் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஆப்பனன் பிளானட்னு நினைப்பாங்க. இல்லைங்க, அது குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்குரியவர், பெரிய அளவில் நன்மையை செய்யக்கூடியவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மீனம். மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகரம் கும்பம் இது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையும், கும்பம் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையும், மகரம் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரஸ்தானம். அந்த மூத்த சகோதரஸ்தானத்துக்குரிய சனி உங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடியவராக செயல்படுவார். ஸோ அப்போ வந்து குருவும் சனியும் ரெண்டு பேருமே சனியாக வருவாங்க. விரயஸ்தானத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கும் மூத்த சகோதரஸ்தானத்துக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துக்கு குரு வருவார். அப்போ இந்த குருவும் சனியும் பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். அப்போ அந்த குரு 12-11 லாபஸ்தானம், 10 தொழில் ஸ்தானம், அப்படியே மூணுமே டச் ஆகுது. இது மீனத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்போ மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு மூலமாகவும் மூத்த சகோதரஸ்தானம் மூலமாகவும் தொழில்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அவர்கள் மூலம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அவர்களிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் பெரிய அளவில் லாபங்களை அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் கும்பம் வந்து கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துவாங்க இந்த மீனத்துக்கு. ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, நெகட்டிவாக வர்றதும் இல்லை. அதே சமயம் கும்பம் மனை வந்து 12 இடமாக இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுப்பாங்க. வெளிநாடு மூலியமாக ஒரு சூப்பரான ஒரு ஜாப், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை, பிடிச்ச மாதிரியான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைச்சி அது மூலயமா பெரிய அளவில் வருமானம் பணம் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த கும்பத்துக்கு இருக்குது. ஸோ விரயம் மட்டுமே ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அப்புறம் வந்து தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடிய வேலையும் செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கும். அப்போ அந்த குருவும் சனி அங்கே இருக்க பார்த்து குரு வந்து 10-12 இருக்கும்போது வெளிநாட்டில் சென்று வேலையை செய்ய வேண்டும் அல்லது தொழில் உங்களுக்கு வெளிநாட்டில் போயிட்டு இங்கேருந்து பிஸ்னஸ் வெளிநாட்டில் மூலமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலமாக நீங்கள் பன்மடங்கு லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அவர் ஒரு சின்ன வழி கொடுக்க காமிச்சிருப்பார், ஆனால் அந்த வழி உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து சில விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நமக்கு ஏதோ இப்போ தசா சரியில்லைன்றாங்க, புத்தி சரியில்லைன்றாங்க, ஜோசியர் எதிர்மறையாக சொல்கிறாங்க, பதற்றம் வந்து மகரமோ கும்பமோ மீனமோ ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து கண்டிப்பாக அமையும், சிறப்பான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். பக்கத்துவங்களை பார்த்து நம்ம எந்த சூழ்நிலையும் போராமல் படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பீக் தான், வேறு லெவல் தான். நீங்கள் டெய்லி பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள்ட்ட ஒரு 50 லட்சம் தான் இருக்குது, அவர் அவங்க அவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குன்னு அந்த 10 கோடி ரூபா இருக்கிறவங்களை பார்த்து போராமல் படக்கூடாது. எனக்கு இறைவன் இதை கொடுத்துருக்காரு, இதை விட பல மடங்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு மனநிறைவு இருந்துச்சாலே பீக்கில் செம லெவல் செம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது 12 ராசிக்கும் பொருந்தும், இவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த குரு சனியுடைய காம்பினேஷன், குரு வந்து இப்போ தனுசு மனையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நெருப்பாக செயல்படக்கூடியவர், அது வந்து விலங்குகளை யானை. இப்போ சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து காகம், அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நெருப்பு மேஷ மனையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதே வந்து மகர மனையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது, பன்மடங்கு நில யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இதே வந்து மகரத்தை கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை செயல்படக்கூடியவங்களாக செயல்படுவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கோபம் ஒரு வெறுப்பு எந்த சூழ்நிலையும் பட்டுக்காதீங்க. நண்பர்கள் பார்த்தோ உறவினர்களை பார்த்தோ யாரை பார்த்தோம், உங்கள் லைஃப் 50 வயசு ஆயிருக்கலாம், இப்போ இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்படின்னு பயப்படாதீங்க. 50 வயசு முடிஞ்சக்கப்புறம் 51வது வயசில் போன 40 வருஷம் வீணான 20 வருஷமோ இல்லை 40 வருஷமோ விட்ட எல்லாத்தையும் 51வது வயசில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் இந்த குரு காம்பினேஷன், குரு சனி காம்பினேஷனு பெரிய அளவில் பாதகத்தை ஏற்படுத்துவோம்னாங்க. இல்லைங்க, பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இந்த மகரம் கும்பம் இந்த காம்பினேஷனில் வெளிநாட்டு வாழ்க்கை, லாபம், மூத்த சகோதரஸ்தானம், தொழில் மூலம் வெளிநாட்டிலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, இத்தனை அமைப்பையும் ஒவ்வொரு வழியிலும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் இருந்தாலும் சில விஷயங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோவை மகரம் கும்பம்
மீனம் ராசியில் பிறந்தவர்களும் சரி லக்னத்தில் பிறந்தவர்களும் சரி அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா நான் இனி பொறாமப்பட மாட்டேன், கண்டிப்பா நான் நினைச்ச விஷயத்த அடைந்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை கொடுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம், நன்றி. ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பலாம், ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்வேன். அப்புறம் நீங்கள் என்னுடைய புக்கு வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புக் வாங்கிக்கலாம். ரெண்டு புக்கு எழுதியிருக்கேன், ஸோ அந்த புக்கு உங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஷர்ட்டு ஃபேண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவையான எதாவது வேணும்னா கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நான் டாபிக் உள்ளே போகலாம் வாங்க.